ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புரியுது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையான சட்னி ரெசிபிங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் இட்லிக்கு சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நாலு வரமிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் தோலை நீக்கிட்டு. இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நாலு தக்காளி பழம், நாட்டு தக்காளியை நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன். தக்காளியும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க. வதக்கி எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லியும் கருவேப்பிலையும் மூணும் ஈக்குவலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாதுங்க. ஒரு 30 செகண்டுக்கு வதக்கிக்கங்க. இப்போ இந்த பதம் வந்தால் போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் ஆற வச்சுக்கலாங்க. இப்போ ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி விடாமல் சட்னி கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிட்டு வரணுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இதில் தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு, ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், பாசனிக்கு கருவேப்பிலை, இது எல்லாம் பொரிஞ்சது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி செய்து பாருங்கள். நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி, பூரி, ரொட்டிக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவுகளோட இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.